ஒருவர் எனக்கு இன்னைக்கு சொல்லுகிறார், காலையில் நான் பெரிய வசதி படைத்த மனிதன், நான் பெரும் பணம் செலவழித்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் சொல்கிறார், நான் போகிறதுக்கு முயற்சி எடுத்தேன் ஆனால் எனக்கு விசா வரவில்லை. நான் 25 பேர் அனுப்புகிறேன் என்ற வேலைக்காரர்கள் அந்த 25 பேருக்கும் விசா கிடைச்சிருச்சு. அல்லாஹுத்தாலா மனிதர்களுடைய படைப்பை பற்றி சொல்லும் பொழுது உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியாபுதூன் என்று சொல்கிறான். மனித ஜின்களை அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்துக்காக தான் படைத்திருக்கிறான். நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய வணக்கத்தின் ஊடாக அல்லாவை நெருங்குகிறோம், அல்லாவிடத்தில் நன்மாராயம் பெறுகிறோம், அல்லாஹுடைய அந்த பாக்கியங்களை அடைகிறோம். இரண்டாவது ஒரு திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். இந்த இடத்தில் யகீனுக்கு தப்சீர் மௌத், நீ அல்லாவை வணங்கு உன் மௌத் வரும் வரைக்கும். வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் மௌத், மௌத் வரும் வரைக்கும் அல்லாஹுடைய அந்த ஞாபகத்தில் மனிதன் இருந்து துன்யா விட்டு பிரிவது தான் மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய பாக்கியம். காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மௌத்தை தேடி பல இடங்களுக்கு போனேன், 60,000 எதிரிகளுக்கு மத்தியிலும் நான் நுழைந்தேன். என்னுடைய மேனில ஒரு அம்பு வால் ஈட்டி படாத ஒரு சான் அளவு கூட கிடையாது, ஆனால் என் மௌத்து வந்து என் வீட்டில் தான் வந்தது, அதை நான் கை செய்துபடுகிறேன்னு சொன்னார்கள். அதனால் இறுதி நேரம் வரைக்கும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மௌத்தை நாடி அவர்களுடைய சில தொழுகைகள் மஸ்ஜிதுக்கு வர முடியாத நிலைமையை அடைந்து அல்லாஹு தஆலா அந்த ரபீன் லவ்வலுடைய மாதம் நபி அவர்கள் மௌத்தாகிறார்கள். அந்த நேரத்தில் திங்கக்கிழமை காலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை துனியா விட்டு பிரித்து கொண்டார். கண்ணியமானவர்களே, மௌத் வரும் வரைக்கும் மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். வணக்கம் வந்து ஜிக்ரும் நாவால் செய்கிற ஜிக்ரும் வணக்கம் தான், பணத்தால் செய்யும் தர்மமும் வணக்கம் தான், உள்ளத்தால் செய்யும் நீயத்தும் அதும் இபாதத் தான். நீயத்துல் முக்மின் ஹைருமின் அமலி, மூமினுடைய நீயத் அமலை விட சில சந்தர்ப்பத்தில் அது நன்மையுள்ளதாக மாறிவிடுகிறது. மனிதனுடைய உத்குருல்லாக கசீரன் குருணி அத்குருக்கும், நீ என்னை ஞாபகப்படுத்தி நான் உன்னை ஞாபகப்படுத்துகிறேன். கான எத்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்யானி வஸல்ல அல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய திக்ரில் ஈடுபட்டிருப்பார்கள். டாய்லெட்டுக்கு போகும் பொழுதும் மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் பொழுதும் நபி அவர்கள் அந்த திக்ர, எந்த திக்ர நாவால் நடக்குமோ அது துண்டிக்கப்படுகிறது, இல்லைன்னால் நபி அவர்கள் பற்றி வருகிறது, கான யத்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்யானி, எல்லா நேரங்களிலும் நபி அவர்கள் நாவுடைய திக்ரையும் அவர்கள் ஈடுபட்டே இருப்பார்கள். அதனால் திக்ராக இருக்கலாம், நல்ல நீயத்தாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய தர்மமாக இருக்கலாம், மனிதனுடைய தொழுக நோம்பு ஜகாத்து ஹஜ்ஜி சுபஹானல்லாஹ் இதெல்லாம் மனிதனுக்கு ஒரு பாக்கியத்தை தருகிறது. நாம் இன்று ஜுல்காதாவுடைய 29வது பிறையில் இருக்கிறோம். ஜுல்காதாவுடைய சிறப்பு, அதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியம், ஜெயினப் ரழியல்லாஹு அவர்கள் 2 ஹிஜ்ரில் ஹிஜ்ரா செய்தது, ஹுதைபியாவோட உடன்படிக்கை நடந்தது, நபி அவர்கள் ஹுதைபியாவுக்கு வந்தது, இன்னும் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக பிரயாணம் செய்தது, அதெல்லாம் இந்த மாதத்தில் நடந்தது தான். இந்த மாதம் நபி அவர்களுடைய 4 உம்ராக்களில் 3 உம்ரா நபி அவர்கள் இந்த மாதத்தில் தான் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதம் பல சிறப்புகள் உள்ளடக்கியிருக்கிறது. இன்றைக்கு புற 29, இன்றைக்கு மாலை புறப்பாக்கும் நாள், நாட்டில் பல பாகங்களிலும் புல தென்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. சவுதி நேற்று இரவு அறிவித்து விட்டார்கள் இன்று அவர்களுடைய முதல் புறையை.
யாரும் இதை எடுத்துக்கொண்டு சர்ச்சை, விமர்சனம், தர்க்கம், விவாதம், இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுக்காக வேண்டி வீணான விஷயங்களை பேசாமல் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய வழிகாட்டல் நபி அவர்கள் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறோம், இமாம்கள் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். எங்களோட நாட்டுக்குள்ள பிறதான் எமக்கு இருக்குமே தவிர சவுதியுடைய மற்ற நாட்டுடைய பிறையை வச்சு நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம். அதுதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம், ஷரியத். சஹி முஸ்லிமுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுடைய மாணவர் குரைப் அவர்களுடைய ரிவாயத்து மிக தெளிவாக இருக்கிறது. ஷாம் தேசத்தில் வெள்ளிக்கிழமை, மதீனாவில் சனிக்கிழமை, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி தான் எமக்கு அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய சில திருவசனங்களை நான் இங்கு ஓதி காண்பித்தேன். சூரத்துல் ஹஜ் அதனுடைய ரெண்டு ஆயத்துகளும் சூரத்துல் கௌசரும். சூரத்துல் கௌசரில் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறான். தொழுகையையும் அல்லாஹு தஆலா குர்பானியையும் அந்த ரெண்டையும் அல்லாஹ் இணைத்து இங்கு கட்டளை பெறு. நீர் உமது இரட்சகனை தொழுது, இன்னும் குர்பானியும் கொடுத்து அதை நீ அர்ப்பீராக என்பதாக. ஃபசல்லி இரப்பிக்க வன்ஹர் என்பதாக சூரத்து நஹர்ல குர்பான் ஒட்டகம் அறுக்கிற விதம் அது தபஹ் என்ற அறுக்கிறதல்ல, கத்தியால் அடிப்பது, அது அதுக்குள்ள நஹர் என்று சொல்லப்படும். அந்த நஹரை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று நாம் புரை பார்த்து நாளை முதல் புரையாக மாறும் பட்சத்தில் எமக்கு சில இந்த சிறப்பான 13 நாட்களும் நாங்கள் ஒரு வணக்கத்தில் ஈடுபட போகிறோம். இன்று நாங்கள் புறப்பாக்கக்கூடிய நேரத்தில் நாளைக்கு 8ஆம் திகதி, அது முதல் புறையாக ஜுல்ஹிஜாவாக இருக்கும். ஜுல்ஹிஜாவுடைய இது 12வது மாதம், 12வது மாதத்துடைய 4 சனிக்கிழமை முதல் புறையாக அமையப்போகிறது. அதை தொடர்ந்து வரும் பொழுது நாம் அடுத்து 16ஆம் திகதி, 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நாம் அரஃபாவுடைய நோன்பை இங்கு நோட்போம். நாளைக்கு முதல் முறையாக இருக்கும் பொழுது 16, அப்போ 17ஆம் திகதி எங்களுடைய பெருநாளாக அமையும். 18, 19, 20 குர்பான் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அதிலையும் குறிப்பாக 16 அரஃபாவுடைய நோன்பை நோற்று நாம் 17 பெருநாளை கொண்டாடினால், ஈதுல் அத்ஹா பெருநாள் தொழுகையில் பிறகிலிருந்து அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த சுன்னத்தான முஅக்கதாவான அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா இதை வாஜிப் என்று குர்பான் கொடுப்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இன்று பிறை தென்படும் பட்சத்தில் 16ஆம் திகதி அரஃபாவுடைய நாளாக இருக்கும், 17 பெருநாளாக வரும். இன்று பிறை தென்படாவிட்டால் நாம் 9ஆம் திகதி அது எங்களுடைய முதல் பிறையாக இருக்கும். அது பிறகு 17 எங்களுடைய அரஃபா நோன்பாக இருக்கும், 18 ஈதுல் அதாவாக இருக்கும். அதை தொடர்ந்து 18, 19, 20, 21 அந்த 21 தான் பொசனுடைய நாளாக வரப்போகிறது. அதுக்கு முன்பு எங்களுக்கு எங்களோட சுன்னத்தான காரியங்களை செய்து கொள்வதற்குரிய அவகாசத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நாம் இந்த நாட்டுடைய சுன்னாவை மதித்து, இந்த நாட்டுடைய சட்டங்களை மதித்து, ஷரியாவுடைய சுன்னத்துகளை பேணி நாம் இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த வரக்கூடிய 10 நாட்கள் அல்லாஹு தஆலா இந்த நாட்களை பற்றி மிக சிறப்பான பாக்கியங்களை அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். வல் ஃபஜ்ர் வலயால் அஷ்ர், இந்த அல்லாஹ் தஆலா இந்த விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த வரக்கூடிய 10 இரவுகளை அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அப்போ இன்று பிறைத்தின்பட்டால் இன்று இரவிலிருந்து வரக்கூடிய 10 இரவுகளும் மிக சிறப்பான நாட்கள். இதில் மனிதன் தௌபாவில் ஈடுபட வேண்டும். வத்தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று, விசுவாசிகளே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள் என்று குர்ஆன் நம்மை கட்டளை பிறப்பிக்கிறது. எப்படி நோன்பு அல்லாஹ் எங்களுக்கு தாரது போல அந்த ஷஹ்ர் ரமலான், அதே போல அல்லாஹ் தஆலா ஜுல்ஹிஜ்ஜாவை தருகிறான். 3500 பேர் எங்களுடைய பிரதிநிதிகளாக ஹஜ்ஜுக்கு
புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பலரும் பிரயாணம் செய்கிறார்கள். சென்ற வாரத்திலிருந்து பிரயாணம் செய்து மக்கால உம்ரால மக்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள்ல பலரும் ஹஜ்ஜை முடித்தவர்கள் இருக்கிறோம். பலரும் அதுக்கான நீயத்தோடு அல்லாஹ் இடத்துல மன்றாடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி கூலிகளை தருகிறான் என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு சென்ற மாதத்தில் இதை பற்றி விவரித்தேன். ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த நாட்களில் வல்லதீன ஜாஹது ஃபீனா லஹ்தி அன்னஹும் சுபுலனா, யார் நம்முடைய இந்த பாதையில் முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நம்முடைய வழிகளை அதை திறந்து கொடுப்போம், அவர்களுக்கு அது பாக்கியங்களை நலுகுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதில் இந்த 10 நாட்கள் எங்களுடைய பாவத்தை விட்டு மிக தூரமாகும் நாட்களாக ஆகிக்கொண்டு அல்லாஹுடைய திக்ரிலும் இபாதத்திலும் தௌபாவிலும் ஒரு மனிதன் ஈடுபடும் பொழுது இந்த நாட்களுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பாக்கியமானதாக நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதனால் நாம் இதை அடைய வேண்டும். இதில் எமக்கு இந்த 10 நாட்களில் 9 நாட்களும் யாரும் நோன் பிடிக்கலும் உண்டா, கதா நோன்பு இருந்தா பெண்கள், ஆண்களுக்கு நோன் பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த 9 நாட்களும். அரஃபாவுடைய நாள் வரைக்கும் நோன்புல ஈடுபடையலும் என்றால் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். அதுக்கு தனி சிறப்புகள் அல்லாஹ்விடத்தில் நபியவர்கள் இதை வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால் இந்த இபாதத்தில் ஈடுபடுவதற்கு ஆக சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இதை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த வரக்கூடிய 13 நாட்களும் குர்பான் கொடுக்கக்கூடிய நாள்களும், வசதி உள்ளவர்கள் குர்பான் கொடுப்பார்கள். அந்த குர்பானுடைய மாமிசம் கிடைக்கும் பட்சத்தில் அதை எடுத்து உண்ணுவதும் ஒரு இபாதத்தாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு ஈடுபட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதால ஒரு நியத்து வைத்தார்கள். நான் ஒரு 100 ஒட்டகைகளை அறுக்கப் போகிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு ஒட்டகத்துடைய விலை என்ன? அந்த காலத்திலையும் அது பொறுமதியாக இருந்தது. நபியவங்க ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு 100 ஒட்டகங்களை எடுத்துகிட்டு போனாங்க. 100 ஒட்டகங்களை எடுத்துகிட்டு போய் 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையால் நபி அவர்கள் நகர் செய்தார்கள். 63 ஒட்டகங்கள். ஒவ்வொரு ஒட்டகமும் நபி அவர்கள் அதுக்கு நகர் செய்யக்கூடிய நேரத்தில், அந்த அறுப்பை செய்யக்கூடிய நேரத்தில் களத்தை அந்த கத்திக்கு பக்கத்தில் கொண்டு நிறுத்தி கொண்டது. நபி அவர்கள் அந்த கத்தியை அப்படி தூக்கும் பொழுது, ஒவ்வொரு ஒட்டகமும் உங்களோட கையால் நான் அறுக்கப்பட வேண்டும் என்று அந்த கத்திக்கு அது முன்ன கொண்டு நிறுத்தி கொண்டதாக இமாம் அபூதாவூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த 63 வயது பயணத்தில் குர்பான் என்று வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு பணம் செலவழித்து முக்கியத்துவம் கொடுத்து, இன்றைக்கு வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கு முடியும் என்றால் ஒரு மாடை கொடுத்துட்டு நிப்பாட்டிடலாம், இல்லை நான் 3 கொடுக்க போகிறேன், 4 கொடுக்க போகிறேன், 7 எளியவர்களுக்கு அடைய செய்ய போகிறேன். இந்த நாட்டில் பல பகுதியில் மக்கள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். ஒரு வெளிநாட்டில் உள்ள சகோதரர் என்கிட்ட சொல்கிறார், மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறார், வாய்ஸ் மெசேஜ் என்று. அதில் தேலுமண்டா எங்கட பகுதி புத்தளம் இந்த வறிய பகுதி, அவர்களுக்கு குர்பான் போய் சேர்றது இல்லாத பகுதி, ஏழுமண்டா நீங்கள் ஒரு 5 மாடை எனக்கு எடுத்து தாங்களே இந்த பகுதிக்கு என்று அனுப்புகிறார். இது போல ஏராளமான பகுதிகள் மக்கள் இந்த வருஷத்தில் தான் அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடியின் காரணத்தினால சில சில வீடுகளில் பல நாட்கள் அவர்கள் மிக சாதவான சாப்பாடோடு தான் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு போய் சேர்வதற்கு வசதி படைத்தவர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் வந்து அது அறிவால மிக அழகான வழிகாட்டல்களை நமக்கு தந்திருக்கிறது. அதனூடாக நாங்கள் சிறந்த ஆன்மீக வளர்ச்சிகையும் லௌகிக உணர்வுகளையும் அது கட்டுப்பட்டவர்களாக தான் நாங்கள் வாழ்கிறோம். உடல் பொருள் பண ரீதியாக நிறைவேற்றப்படும் வணக்கங்களை நாம் செய்து வரக்கூடியவர்கள். இந்த காலகட்டத்தில் இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். அது என்னென்னா, அல்லாஹுடைய கட்டளை இருக்குதே,
அதை மதிக்கக்கூடிய பழக்கம் எனக்கும் உங்களுக்கும் வரணும். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை பிறப்பித்தா, அதுக்கு முன் உதாரணம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் தன்னை எப்படி அர்ப்பணித்தார்கள், தன்ட மனைவியை எப்படி தயாரித்தார்கள், தன்ட மகனை எப்படி இதுக்கு வழிபடை செய்தார்கள். பலவந்தமல்ல, நிர்பந்தமல்ல, மகனுடைய களத்தில் கத்தி வைப்பதே அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் வழிபடும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த கத்தியை வெட்டாம அந்த மகனை பாதுகாத்து உலகத்துக்கு ஒரு சுன்னத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அப்ப இதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற பாடம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் அறுத்து குர்பான் கொடுக்க ரெடியானத அல்லாஹ் அதை நிராகரித்து இப்ராஹிம ரப்பஹு பிகலிமாத்தின், இப்ராஹிமை நாம் சோதித்த நேரத்தில் அவர் எல்லாத்திலையும் பரிபூர்ணமாக செய்து காண்பித்தார். வாப்பா விட்டு பிரிந்தார், சிலை வணக்கத்தில் ஈடுபட மாட்டேன் என்றார். அந்த நுமுருதுடைய சோதனைக்கு ஆளானார், நெருப்புக்குள்ள போடப்பட்டார். அதிலிருந்து வெளியானதுக்கு பிறகு குழந்தை இல்லை என்று தவித்தார். குழந்தையை கொடுத்ததுக்கு பிறகு பாலைவனத்தில் விட சொன்ன நேரத்தில் அதில் போய் விட்டார். மனைவி எங்க போறீங்க என்று கேட்ட நேரம் வலம் எல்தஃபித் இலைஹா, திரும்பி கூட பார்க்காம இவரக்கம் இல்லாமல் இல்லை, பூர்த்தியான இரக்கம் இருந்தும் அல்லாட கட்டளையில் நான் சிறிதும் மாற்றம் செய்து விடக்கூடாது என்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர்கள் அவ்வளோ துணிச்சலாக செய்தார்கள். மனைவி அல்லாட கட்டளையா, அதுக்கு நான் பூர்த்தியாக கட்டுப்படுவேன், அல்லாஹ் என்னை ஒரு நாள் வீணாக்க மாட்டான்னு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் வளர்ந்த ஒரு காபத்துல்லாவை நோக்கிதான் இந்த வருடம் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 30 லட்சம் மக்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பை, இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவுடன் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீருடனும் அவர்கள் தல்பியாவையும் தக்பீரையும் சொல்லுவார்கள். நாங்கள் இங்கு தக்பீரை சொல்லுவோம். கன்னிமார்களே, இந்த 10 நாட்களை வாழ்க்கையில் 50ஆ 60ஆ 70ஆ இதில் ஒரு பொறுமதியான காலமாக பயன்படுத்திக் கொள்வோம். நாங்கள் எல்லாரும் நல்ல இபாதத்தில் ஈடுபடுவோம். தக்வால, சபர்ல, அஹ்லாக்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல உறவுல, வழிபட்டு நடக்கிறதுல, ஒற்றுமையை வளர்க்கறதுல, சமூகங்களை ஒற்றுமைப்படுத்துறதுல, உள்ளங்களில் இருக்கக்கூடிய கோணல்களை போக்கி மன்னித்து விற்று கொடுத்து ஒரு முன்மாதிரியான மனிதனாக வாழ்றதுக்கு நாம் முயற்சி எடுக்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்ச அந்த பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் நசிபாக்குவான். எல்லாரும் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் ஒன்று செய்யும் பொழுது இன்ன சலாத்தி வனுசுக்கி வமஹ்யாய வமாமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்ற தொழுகை, என்ற குர்பான், என்ற வாழ்வு, என்ற மௌத்து, இதெல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்ற ரப்புக்காக தான் நான் வாழ்றது, நான் மௌத்தாகிறது. அல்லாஹ் தஆலா தபாரக் அல்லதி பி நூர் வ அலா குல்லி ஷைன் கலீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் சோதிக்கிறான், ஒவ்வொருவரும் சோதனையில் இருக்கிறோம். நான் என்னத்தில் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு தெரியும். ஒவ்வொருவரும் தன்னுடைய சோதனைய அளந்து வாழ படிக்கும், அப்போ உலகத்தில் நிம்மதி கிடைக்கும். நான் பணத்தை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், பதவியை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்தஸ்தை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், அழகு கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆட்சி கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இந்தந்த விஷயங்களை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வறுமையை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், ஏழ்மை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், நெருக்கடியான நிலைமையை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்ன கடனாளியாக சோதித்திருக்கிறான். ஒவ்வொரு கட்டமும் நபியுடைய வாழ்க்கையோடு எங்களுக்கு ஒரு மனிதன் கடனாளியாக இருந்தால் அதுலேயும் நபியவங்க முன்மாதிரியாக இருக்கிறாங்க, சஹாபாக்கள் முன்மாதிரியாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் கடனாளியாக மௌத்தா போகிறாங்க. இது சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆனால் அந்த கடனை எடுத்தாங்க ஒரு யூதன் இடத்துல. மதீனால வாழ்ந்து அவ்வளோ சஹாபாக்கள் இருந்து யூதர்கள் சொற்பமாக மாறி ஏன் யூதனிடத்தில் போய் கடன் எடுத்தாங்கன்னா, சஹாபாக்கள் தந்த கடனை கேட்டிருந்தா
அதையொரு ஹதியாவாக நட்குடையாக கொடுத்திருப்பார்கள். மருமகனே உஸ்மானே வந்து கொடுத்திருப்பார். அதை கேட்டு நான் ஒரு உன்னர்விடத்தில் ஏண்ட தேவையை வெளிப்படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தன்னுடைய கவசத்தை அந்த பொறுமதியான கடனுக்கேற்ப அடகு வச்சு நபியோக மௌத்தாகிறார்கள். அந்த யகூதிக்கு நபியோர்கள் எடுத்த பொறுமதிக்கு அந்த கவசம் வெற்று விட்டு போயிருக்கிறார்கள். கன்னியமானவர்களே, எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் அந்த கட்டளைக்கு அடிப்பணியும் பொழுது அல்லாஹ் தஆலா நபியவர்களை சஹாபாக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினது போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் கண்ணியப்படுத்தினது போல அல்லாஹ் எங்களையும் கண்ணியப்படுத்துவான். அதனால என்னுடைய இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் சோதிக்கக்கூடிய அளவுகோல் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்த தெர்மாமீட்டரை வச்சு பார்க்கணும், நான் என்னத்தால் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், பதவியாலையா, பணத்தாலையா, அழகாலையா, என்னுடைய இந்த இந்த ஆட்சியாலையா, இந்த கௌரவத்தாலையா, இந்த அழகாலையா, நான் எதால் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். எதாக இருந்தாலும் அந்த சோதனையின் நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சோதிக்கப்பட்டது கத்தி களத்தில் வச்சு அறுக்கிறது. அவர் என்ன சொன்னார், வாப்பா நீங்கள் முகத்தை பார்த்து அறுக்காம என்னை புரட்டிக்கு பக்கம் திருப்பி அறுங்க. மனைவி என்ன சொன்னாங்க, நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த நேரம் நான் உப்பாரி வச்சு அழுது, நான் கண்ணீர் வடித்து கணவனை கஷ்டத்தில் போடுறது இல்லையா, நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது இல்லையா. கணவன் எதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கஷ்டமான நேரத்தில் இத்தனை வருஷத்துக்கு ஒரு 80 வருஷம் தாண்டி உனக்கு இந்த குழந்தையும் மனைவியையும் தந்து நீ விட்டுட்டு போன்று சொல்லும் பொழுது இவ்வளவு துணிச்சலாக நீ போகிறாயே, உனக்கு நான் தரக்கூடியது என்ன தெரியுமா? 3 பாக்கியங்கள். உன்னை கியாமத்து வரைக்கும் வரக்கூடியவர்கள், அந்த மக்காவுக்கு போகக்கூடியவர்கள், தவா செய்து விட்டு அந்த 2 ரக்கா தொழும் பொழுது மக்காமே இப்ராஹிம் முன்னிலையில் உன்னை ஞாபகப்படுத்துவார்கள். இப்ராஹிம் முசல்லா, உன்னை நான் தொழுகக்கூடிய உம்மத்துகள் 1445 இந்த ஜுல்ஹிஜ்ஜா முடியும் பொழுது 46 வருடங்களாக தொழக்கூடிய எல்லாரும் கமா சல்லை தாலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் 63 ஆயத்துக்கள்ல 25 சூராக்கள்ல இப்ராஹிம் அலை சல்லாம். அது மாதிரிதான் வக்கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், நான் ஒவ்வொரு மூமினையும் அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் மின் அல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபஹும் பிஹ்ஸான் ரழியல்லாஹு அன்ஹு வர்து அன்ஹும். ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன் அவர்கள் உடைய காலத்தில் ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு அந்த பதவியுடைய பிரச்சனை வந்த நேரம் சொன்னார்கள், நான் இந்த பதவியை விட்டு கொடுக்கிறேன், எதுக்குண்டா, ஒற்றுமையை கருதி என்று அவர்கள் செய்ததை நபி அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய பேரன் சுல்ஹுக்காக தன்னுடைய ஆட்சி பதவி எல்லாத்தையும் விட்டு கொடுப்பார் என்று நபி அவர்கள் பாராட்டினார்கள். கன்னியமானவர்களே, எதை கொண்டு சோதிக்கப்படுகிறோமோ அதை கொண்டு நாம் கௌரவிக்கப்படுவோம். அது என்னது, முன்னோர்கள் சாபிகூன் 100வது சூரத்து தௌபாவுடைய 100வது திருவசனம், அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் மின் அல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன இத்தபஹும் பிஹ்ஸான், யாரெல்லாம் அந்த முஹாஜிரி அன்சாரிகளுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதே ரழியல்லாஹு அன்ஹும் வர்து அன் என்று அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நன்மாராயத்தை சொல்கிறான். ஆக நாம் இந்த குர்பானை கொடுக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, நாம் எல்லா அமல்களையும் செய்வோம். முடிஞ்சால் 9 நாள் நோம் பிடிப்போம், இல்லைன்னா அரஃபாவுடைய நாளை மட்டும் பிடிப்போம். இங்கே என்ன அறிவிக்கப்படுதோ அதுதான் எங்கள் அரஃபாவுடைய நோம். உங்களுக்கு வேணும்னா அங்கேயும் சேர்த்து இங்கேயும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. நான் அதை 10 பிடிக்க சொல்கிறேன், 9 பிடிக்கக்கூடிய நீங்கள் 2-3 பிடிக்கணும் தாராளமாக, பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்த நாட்டுடைய என்ன பிறையோ அதை அடிப்பட்டு வச்சு 9வது நாள் வித்தியாசமாக போகுது. அவங்க அரஃபா எங்களுக்கு முதல் 1 நாளைக்கு தான் அவங்க எடுப்பாங்க, இன்றைக்கு அவங்களுக்கு முதல் பிறை. அப்போ அதை வச்சு கொண்டு சோஷியல் மீடியாக்கள் அப்படி இப்படி எல்லாம் பரப்பாமல் எல்லா இமாம்களும் எல்லா சஹாபாக்களும் எல்லா முன்னோர்களும் குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா அவர்களும் இந்த காலத்தில் வாழ்ந்து மரணித்த சவுதியுடைய ஷேக் பின் பாஸ், ஷேக் ஹுசைமீன் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் கூட இதே நிலைப்பாடை தான் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் மக்கான்றதுக்காக வேண்டி எங்கட நாடை தான் பின்பற்ற வேண்டும் என்று யாரும் சொல்லிட்டு மொத்தாக இல்லை.
உங்களோட நாட்டுடைய உலமாக்கள் எடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை மதித்து நடங்க, அதுதான் மார்க்கம் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்திட்டு போயிருக்கிறார்கள். அதனால் அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் குர்பான் கொடுக்கிறதுன்னு சொல்லும் பொழுது யார் மீது இந்த குர்பான் கடமையாகுது? கன்னிமார்களே, நாங்கள் புற கண்டுட்டோம். இன்றைக்கு அப்போ நாங்கள் அந்த புறையுடைய நாளை அடைகிறோம். நான் சொன்னதன் பிரகாரம் 14-16 திகதி அடைகிறோம். அன்றே அரஃபா முடிஞ்சிருச்சு, நாங்கள் பெருநாள் கொண்டாடுகிறோம். காலையில் அந்த பெருநாளுடைய நாள் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், இந்த 4 நாட்களில் தன்னுடைய செலவுக்கு, வீட்டு செலவுக்கு, குடும்ப செலவுக்கு போக யாரிடத்துல பண வசதி இருக்குமோ அவருக்கு ஒரு ஆடு கொடுக்கறதுன்னா இன்னைக்கு ஒரு 40,000 மேலே தேவை. ஒரு மாட்டில் ஒரு பங்கெடுக்கிறதாக இருந்தாலும் ஏழில் ஒன்று என்று சொல்லும் பொழுது அதுக்குரிய ஒரு 20,000-30,000 பணம் அவருக்கு தேவை. இந்த பணம் இருந்தால் அவர் இந்த சுன்ன முஅக்கதாவை பின்பற்றுவது, 7 பேர் சேர்ந்து ஒன்று கொடுப்பது ஆக சிறந்ததாக இருக்கும். வசதி உள்ளவர்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், அவர்கள் தாராளமாக இந்த விஷயத்தில் மனம் வச்சு நாட்டுடைய தேவைகளை கருதி அவர்கள் இந்த சுன்னத்தில் ஈடுபட வேண்டும். நமது நாட்டில் அறுவைக்கென்று ஒரு சட்டம் உள்ளது. அச்சட்டத்தை இந்நாட்டு பிரஜைகள் என்ற வகையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிருகத்தின் உரிமைக்கான சான்றிதழ், அந்த மாட்டு விபரசீட்டு, சுகாதார அத்தாட்சி பத்திரம் போன்றவைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். மாடு விற்கக்கூடியவர்கள் அதை அறுத்ததுக்கு பிறகு அடவு அதை நிறுத்த கொடுக்கிற பழக்கத்தை விட்டுறோம். குர்பான் என்று சொல்லும் பொழுது அதை வாங்கி தான் அறுக்கும். அது நாங்கள் எங்களோட விலைக்காக இதுக்காக வேண்டி இல்லை அறுத்தது. அப்போ நீங்கள் யாருக்கு அறுத்தீங்க? உங்கள்கிட்ட தான் நீங்கள் அறுக்கணும். நீங்கள் யார்டையோ மாடு அறுத்துட்டு மாடு எடுக்கிறேன்னா அப்போ மாட்டுக்கடையில் போயிட்டு மாடை வாங்க, மாமிசத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். இல்லை உங்களோட மாடாக ஆக்கி கொண்டு அதுக்கு விலை பேசி எடுத்து உரிமையாக்கினதுக்கு பிறகுதான் நீங்கள் அறுப்பது ஆக சிறந்ததாக இருக்கும் என்பதை உலமாக்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. இந்த மாட்டு விற்கக்கூடியவர்கள் அறுவை பிராணிகளை வண்டிகளில் ஏற்று வருவதை அனுமதி, அந்த பெற்றதை விட கூடுதலான எண்ணிக்கையில் எடுத்து வருவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். கன்னிமார்களே, எங்களுக்கு வார பிரச்சனைகளில் கூடுதலான பிரச்சனை போலீஸில் என்ன வருதுன்னா, இவருக்கு 20 மாடு தான் ஏற்றி வரையிலும் இவர் 40 மாடு ஏற்றி வந்தார். அந்த மாடை சித்திரவதப்படுத்தக்கூடாது. இந்த இபாதத்தை இது சவுதியும் அல்ல, பாகிஸ்தானும் அல்ல. இதை ஒரு 10% முஸ்லிம்கள் வாழ்றோம், 90% அந்நியர்கள். இந்த அந்நியர்களில் அவர்கள்ட சில சில அனுஷ்டானங்கள் இருக்கும். ஆனால் இது வரக்கூடிய பல்லின மக்களோடு வாழும் நாம், பிற சமூகத்தவர்கள் வேதனைப்படவோ அவர்களுடைய உணர்வுகளை துன்படுத்தும் வகையிலோ நடந்து கொள்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால் பல சோதனைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். தயவுசெய்து இதில் ஒரு விஷயத்தை கவனத்துக்கு எடுக்கணும். சில மாடுகளை கொடுக்கக்கூடாது. ஊனமற்ற பிராணிகள், குருட்டுத்தன்மை உறுதி செய்யப்பட்ட பிராணிகள், நோய்வாய்ப்பட்டுள்ள பிராணிகள், அதனுடைய பைத்திய பிடித்த பிராணிகள், இன்னும் காது மற்ற உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பிராணிகள், இந்த வயது முதிர்ந்த ஆரோக்கியமற்ற பிராணிகளை, இந்த 6 நிபந்தனைகளை இந்த பிராணம் கொடுக்கக்கூடியவர்கள் முக்கியமாக கருத்தில் எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் வசதி படைத்த யாருக்கெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானோ, முஸ்லீமாக வசதி படைத்தவராக, பருவவதை அடைந்தவராக, புத்தி சுவாதீன உள்ளவராக, சுதந்திரமானவராக இருத்தல் வேண்டும். அவருக்கு ஒரு ஒட்டகம் 5 வருடங்கள் பூர்த்தியானது. மாடு அது வெள்ளாடாக இருக்கும் பொழுது, வெள்ள மாடாக இருக்கும் பொழுது அது 2 வருடங்கள் பூர்த்தியானது. செம்மறியாக இருக்கும் பொழுது ஆடு அது 1 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை உலுகையாக கொடுக்கலாமா என்று கேட்ட நேரத்தில்
உதவியாளர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கொடுப்பதில் ஒருவர் ஒட்டகம் ஒன்றை கொடுப்பதே மிக சிறந்ததாகும், அடுத்தபடியாக சிறப்பான உயர்ந்தது ஒருவர் ஒரு மாட்டை கொடுப்பதாகும், மூன்றாவதாக ஒருவர் ஆட்டை கொடுப்பதாகும் என்பதாக. இதே போன்று ஏற்பேர்கள் சேர்ந்து ஒரு பிரயாணியை குர்பான் கொடுக்கும் போது இந்த சிறப்பு வரிசையை கவனிப்பது நல்லது. அதாவது முடிந்தால் ஏற்பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையோ மாடையோ கொடுப்பது, தனியே கொடுக்கிறது, அதுக்கு ஒரு தனி சிறப்பு வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இவைகளை என்ன செய்யணும் என்று சொன்னால், தான் ஒரு மாடு அறுத்துட்டு அல்லது ஆடு அறுத்துட்டு இந்த நாட்டில் அதுக்குரிய ஒரு பங்கை, சிறு பங்கை, ஒரு கிலோவை ஒரு அரை கிலோவை தான் சாப்பிட்டதுக்கு பிறகு எல்லாத்தையும் தர்மம் கொடுக்கிறது ஆக சிறந்தது. ஆனால் ஏதோ ஒரு பகுதியை சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அதை கொடுக்கறது ஆக சிறந்தது. அவருக்கு அனுமதி இருக்குது. ஒரு 15 கிலோவுடைய ஆடு அறுத்திருக்கிறாருண்டா, 5 கிலோ தான் வச்சுக்கொள்றது, 5 கிலோ உறவினர்களுக்கு கொடுக்கறது, 5 கிலோ ஏழைகளுக்கு கொடுக்கறது, அதில் தனவந்தருக்கும் வசதி உள்ளவருக்கும் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கிறது. இந்த சில சட்டங்களை, 2 பகுதி இருக்குது மேலான சகோதரர்களே. ஒன்று இருக்குது இதனுடைய சிறப்புகள், ஒன்று இருக்குது இதனுடைய சட்டங்கள். சிறப்புகள் ஏராளம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஏராளமான நன்மாராயங்களை, சிறப்புகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக நான் சொன்னது போல, பெருநாளன்று அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் நாங்கள் இந்த முறை முயற்சி எடுப்போம், எந்த அளவுக்கு முடியுமோ துரிதமாக நாங்கள் இந்த கடமையை நிறைவேற்றி கொண்டால் எங்களுக்கு நாட்டுடைய சட்டத்தை மதித்து கொண்டு லேசாக இருக்கும். இந்த சட்டங்களை பேணி இந்த முறையுடைய இந்த அனுஷ்டானங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு அது காரணமாக அமைகிறது. ஜுல்ஹிஜ்ஜா மாதம் இஸ்லாமிய கலண்டர் படி 12வது மாதம் வந்திருக்கிறோம். நாளைக்கு பிறை தென்பட்டுட்டால் இன்றைக்கு மாலையில் எல்லாரும் பிறை தென்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற காரணத்தினால மேகம் அந்தாரம் இல்லைன்னு சொன்னால் சாத்தியக்கூறுகள் அதிகம். தென்படும் பட்சத்தில் பெரிய பள்ளியில் ஜமியத்துலமா, பெரிய பள்ளி, இன்னும் முஸ்லீம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், மூணும் சேர்ந்து அறிவிப்பார்கள். யார் குர்பான் கொடுக்க போகிறீங்களோ, இந்த பிறை தென்படுவதற்கு முன்புலிருந்து இன்றைக்கு உங்களோட முடிகளை, உங்களுடைய உறுப்பில் இருக்கக்கூடிய நிவங்கள் இவைகள் எல்லாம் அதுக்கு சுத்த பண்ணி கொள்வது ஆக சிறந்தது, சுண்ணத்தான ஒரு அமலாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் இந்த நாட்களில் இபாதத்தில், தக்குவாவில், தவக்குல்ல, சபரில், அஹ்லாக்கில், விற்று கொடுக்குற மன்னிக்கிறதுல, துவா செய்கிறதுல, குறிப்பாக பலஸ்தீன மக்கள் படக்கூடிய அவதிக்கு அல்லாஹ் இடத்துல மன்றாடுறது, இந்த நாட்டிலையும் அமைதியும் சமாதான வாரத்துக்கு அல்லாஹ் இடத்துல மன்றாடுறது, இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடியவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இதெல்லாத்தையும் ஒரு சாரம்சமாக ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு நான் முடிக்கப் போகிறேன். நான் இன்று முக்கியமாக சில விஷயங்களை சொன்னேன். ஜுல்காதாவுடைய இந்த 2 நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செஞ்சது, ஹுதைபியாவுக்கு போனது, ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் செய்த சில அனுஷ்டானங்களை சொன்னேன். இன்றைக்கு பிறப்பாக போகிறோம். பிற மாலைக்கு தென்பட்டால் நாளைக்கு எங்கள் முதல் புறையாக ஆகப் போகிறது. இந்த 13 நாட்கள் சிறப்பாக கழிக்க வேண்டும். அதில் 9 நாள் நோன்பு பிடிக்கலாம், குறைந்தது அரஃபாவுடைய நோன்பை நாம் பிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் யார் குர்பான் கொடுக்கறதுக்கு வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கே தெரியும், எனக்கு ஒரு 6, 10 அல்லது 11, 12, 13 கொடுக்க இயலுமான்று. அப்படிப்பட்டவர்கள் இன்றிலிருந்தே தன்னுடைய தாடி, முடி, தன்னுடைய ரோமம், மற்ற பகுதிகளில் நிவம், இவைகள் எல்லாம் இன்றைக்கு மகரிபுக்கு முதல் வெட்டி கொண்டா மிகவும் சேஃபாக இருக்கும். அது ஒரு முக்கியமான சுன்னத்து. ஏன், அன்றைக்கு குர்பான் கொடுத்ததுக்கு பிறகு அதை நீக்குவது அது ஒரு வகையான உடல் ரீதியாகவும் ஒரு வகையான சுன்னத்தை வெளிப்படுத்துவதற்குரிய காரணமாக அது அமைகிறது. அடுத்து மேலான சகோதரர்களே, இந்த குர்பான் கொடுக்கும் பொழுது இந்த நாட்டுடைய சட்டத்தை மதித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த மாமிசங்களை நாங்கள் அறுக்கக்கூடிய இடங்களுக்கு இளங்கொழும்ப பொறுத்த வகையில் அதுக்கு பல தடைகள் இருக்கின்றன சில சில பகுதிகளில். ஆனால் வெளியிலிருந்து அறுத்து வர்றதுக்குரிய அல்லது அதுக்குரிய அந்த அனுமதிகளை எடுத்து எப்படி அறுக்க முடியுமோ அந்த முறையில் சில சில பகுதிகளில் அது செய்கிறார்கள். அந்த சட்டத்தோட இந்த காரியங்களை, இந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். உலகத்தில் சில ஆய்வுகள் சொல்கிறது,
அறுக்கிறதுல ஆக சிறந்த முறை அது இஸ்லாமிய முறை தானுண்டு. ஜெர்மனியில் ஒரு ஆய்வாளர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை பற்றி ஜமியத்துலமாவுடைய ஒரு புத்தகம் இருக்குது, சகவாழ்வு புத்தகம். அதனுடைய முதல் புத்தகத்தில் இதை பற்றி விரிவாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். உலகத்தில் அறுக்கக்கூடிய முறை, நான் முஸ்லீம்களுக்கு வேறு நாட்கள்லேயோ இந்த நாட்கள்லேயோ இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி இந்த அறிவு அவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும். ஈமானுடன் நன்மை நாடியவர்களாக நபியுடைய சுன்னத்துகளை பேணி, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் இஹ்லாசுடன் இந்த 10 நாட்களையும் கழிக்க முயற்சி எடுப்போம். விஸ்வாசத்தோட என்ற கடைசி வார்த்தைகளை கவனம் செலுத்துங்க. விஸ்வாசத்தோட நன்மையை நாடியவர்களாக நபியுடைய சுன்னத்துகளை பேணி, அல்லாஹ்வுடைய தியானுடன் இஹ்லாசுடன். அப்படின்னா இன்றையிலிருந்து யாழ்லாம் ஓன விசுவாசத்தோட உலகத்தில் நீதியையும் சமாதானத்தையும் கொண்டு வர்றதுக்குரிய 10 நாட்களாக இந்த சிறப்பான நாட்களை நீ ஆக்கியிருக்கிறாய். நான் தௌபா செய்து அமல்களில் ஈடுபட்டு, ஜிக்ரில் ஈடுபட்டு, குர்ஆன் திலாவத், நான் என்னென்ன அமல்களில் ஈடுபட முடியுமோ கியாமுல்லைல் தனிப்பட்ட முறையில் இதுகளில் ஈடுபட்டு உன்னோட நெருங்க நான் முயற்சி எடுக்கப் போகிறேன். சதகா தர்மம் இவைகளை கொடுக்க போகிறேன். அதே நேரத்தில் ஒரு நோமும் பிடிக்கலாட்டியும் அரஃபாவுடைய நோன்பை நான் கட்டாயம், இலங்கையுடைய பிறை 9 அன்று நான் அதை நிறைவேற்றுவேன். அதற்கு முன்னும் எனக்கு பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. முடியுமென்றால் நான் 3 நோன்பாக 2 நோன்பாக பிடிக்கிறதுக்கும் எனக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் சர்ச்சைக்கு பிளவுக்கு ஒரு நாள் நான் போக மாட்டேன். அடுத்ததாக குர்ஆன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்நிய மதத்தவர்களுடைய அந்த உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வோம் என்பதை என்னுடைய இன்றைய ஹுத்பாவுடைய மிக பிரதானமான ஒரு அம்சமாகவும் இதை நான் உள்ளடக்கியிருக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த 5 அம்சங்கள், விஸ்வாசத்தோட நன்மை நாடி, நபியுடைய வழிப்படி, அல்லாஹுடைய தியானோட, இஹ்லாஸோட, இந்த 10 நாட்களில் யாழ்லாம் நீ உலகத்துக்கு சாந்தியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வரக்கூடிய காலமாக இதை நாங்கள் நம்புகிறோம். யாழ்லாம் ஹஜ்ஜ அரஃபாவுடைய நாளில் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மக்கள் உலகத்துக்கு சாந்தியும் சமாதானம் கொண்டு வருவதற்கு அந்த 30 லட்சம் மக்களும் எஹ்ராமுடன் உன்னிடம் மன்றாட போகிறார்கள். யாழ்லாம் எனக்கும் அந்த பாக்கியத்தை தாண்டு அல்லாஹிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எமக்கும் அந்த பாக்கியத்தை நிச்சயமாக தருவான். மேலான சகோதரர்களே, ஒருவர் எனக்கு இன்னைக்கு சொல்கிறார், காலையில் நான் பெரிய வசதி படைத்த மனிதன், நான் பெரும் பணம் செலவழித்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் சொல்கிறார், நான் போகிறதுக்கு முயற்சி எடுத்தேன் ஆனால் எனக்கு விசா வரவில்லை. நான் 25 பேர் அனுப்புகிறேன் என்ற வேலைக்காரர்கள், அந்த 25 பேருக்கும் விசா கிடச்சிருச்சு. வேலைக்காரர்களை அனுப்புகிறேன், எல்லாருக்கும் விசா கிடச்சிருச்சு, எனக்கு விசா கிடைக்கல. எனக்கு வேண்ட மனைவிக்கும் விசா கிடைக்கல. இதுதான் துன்யா. அதனால் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் பாக்கியத்தை நடக்கிறான். பணிவோட, விட்டு கொடுப்போட, ஒற்றுமையோட, இஹ்லாஸோட எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது அல்லாஹ் உயர்த்துவான், உயர்த்துவான், உயர்த்துவான். மன் தவாதா லில்லாஹி ரஃபஹுல்லாஹ். நபி அவர்கள்ட்ட கண்ட உண்மையான தன்மை பணிவு, விட்டு கொடுப்பு, மன்னிப்பு. பணிவு, விட்டு கொடுப்பு, மன்னிப்பு தான் மனிதனை உயர்த்தும் என்பதில் மாற்று கருத்து தெரியாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதை தௌஃபீக் செய்வானாக. யாழ்லா எங்களை மன்னித்து விடுவாயாக. உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து யாழ்லா எமக்கும் உன்னுடைய பாதையின் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக. யாழ்லா இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நசீபாக்குவாயாக. பைத்துல் மக்தஸில் தொழக்கூடிய பாக்கிய தருவாயாக. இந்த நாடும் இந்தியாவும் உலக நாடுகளிலேயும் அமைதி ஏற்படுத்துவாயாக. குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு யாழ்லா ஷஹாதத்தையும் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கு விமோசனத்தையும் வெற்றியையும் எமக்கு வரக்கூடிய காலங்களில் பைத்துல் மக்தஸில் தொழக்கூடிய பாக்கிய தருவாயாக. வாஹிர்தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, inshallah.